வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முந்திரி பருப்பில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். தவறுங்க, முந்திரி பருப்பு எல்லாம் கலந்து தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். வாங்க, எப்படின்னு சத்தான ஒரு உணவாகும். இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். கடையிலவே நம்ம இது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரதை விட இப்படி நம்ம வந்து ஒரு 50 முந்திரி பருப்பு, 100 முந்திரி பருப்பு வாங்கி இப்படி நம்ம வந்து பிள்ளைகளுக்கு உடனே உடனே இது செஞ்சு கொடுத்தா இது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம வீட்லேயே செய்து கொடுக்குற ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். இது ரொம்ப சத்தானது வேறு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுக்குற ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். இது ரொம்ப சத்தானது வேறு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பத்து நிமிஷத்து வேலை தான், இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்க. 10 நிமிஷத்தில் சுவையான முந்திரி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்க பாருங்க, எவ்வளோ சுவையாக நல்லா டேஸ்டான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாமே வாழ்க வளமுடன்.